மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசா நீங்கன்னா பசியும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஊட்டி ட்ரிப்போடைய செகண்ட் பார்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். அப்போ ரம்ஜானுக்கு ஊருக்கு போயிட்டு சென்னைக்கு வந்து அடுத்த நாள் ஊட்டிக்கு வந்து ரூம் போட்டு முதுமலை யானைகள் கேம்ப் போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட போயிட்டு விண்டோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து படுத்து தூங்கலான்னு டிவியை போடுறோம். ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இறந்துட்டாங்க. பட் நாங்கள் வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் டூருக்கு வந்தோம் இல்லையா, ஸோ அதை என்ஜாய் பண்ணுன்றதுக்காக அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு ஊட்டி லேக் போகிறோம். அங்கே போனால் வந்து துடுப்பு போட்டில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு புக் பண்ணி போயிட்டு நாங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் உட்காந்து போயிட்டுருந்தோம். ஸோ அதோட பிக்சரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அது முடிச்சுட்டு குழந்தைங்களுக்குன்னு இந்த லேக் பக்கத்துலேயே குட்டி ட்ரெயின் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன தவிர மற்றவங்க எல்லோரும் அதில் ஏறி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நினச்சேன், சைக்கிளிங் பண்ணோம். ஏன்னா லேக்கு ஊட்டி கொடைக்கானல் வந்தாலும் எல்லாருமே சைக்கிளிங் ட்ராக் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதேமாதிரி நானும் சைக்கிளிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறேன். அது ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது பாருங்கள். ஹலோ ஆஷிக்யர், ரம்ஜான் பண்டிகைக்கு ஊருக்கு போய்ட்டு வந்து அடுத்த நாள் ஊட்டிக்கு மூணு நாள் டூர். நேற்றுக்கு 11:30 அந்த ஊட்டி ரயிலேருந்து இறங்கி வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு முதுமலை எலிஃபண்ட் கேம்புக்கு போனோம். அப்புறம் இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு போட் ஹவுஸ் போயிட்டு சைக்கிளிங் பாருங்க. தெளிவாக தெரியல, பட் இட்ஸ் ஆன் கியர் சைக்கிள். 30 minutes 35 ரூபா ஆன் கியர் சைக்கிள் மட்டும்தான் இருக்கேன், கியர்டு சைக்கிள் இல்லை. நான் ரெண்டு விஷயம் ஆசைப்பட்டேன், கியர்டு சைக்கிள் சைக்கிள் ட்ராக்கில் போகணும், ரெண்டாவது வந்து துடுப்பு போட்டு நான் பெடல் போட்டில் போகணும்னு நினச்சேன். துடுப்பு போட்டில் போயிட்டோம், பட் ரெண்டுமே நல்லபடியாக நிறைவேறிச்சு. அப்புறம் சைக்கிளிங் ட்ராக் போகணுன்னு ஆசைப்பட்டேன், போயிட்டேன். ஒரு நிமிஷம் அது முடிச்சுட்டு அங்கே த்ரெட் கார்டன். த்ரெட் கார்டன் ஆக்சுவலி நான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அலோட் இல்லை அப்படின்ட்டாங்க. த்ரெட் கார்டன் அப்படின்றது ஊட்டி லேக்குக்கு ஆப்போசிட்டே இருக்குது. அண்ட் ஆக்சுவலி அது என்ன மேட்டர்னா அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வந்து ஒரு கார்டன் செட்டப்பில் நீங்கள் பார்ப்பீங்க, பட் ஆக்சுவலி தூரத்துலேருந்து பார்க்கும்போது அது பூ மாதிரியோ இல்லை இலை மாதிரியோ இல்லை தண்டு மாதிரியோ செடி மாதிரியோ தான் இருக்கும். ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட 6 கோடி மீட்டர் நூலை வச்சு 12 வருஷம் 50 கைவினைப் பொருள் தயாரிப்பாளருக்கு செய்யப்பட்ட அந்த ஒரு இது ரெக்கார்ட்ஸ் தான் அது பிரேக் பண்ணியிருக்கு. அதை முடிச்சுட்டு டிஎஸ்டேட் அண்ட் ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ் ஹோம்மேட் சாக்லேட் கடைலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு அடுத்து லேம்ராக் வேற லெவல். அதுலேயும் நீங்கள் போகிற நேரத்தில் கூட்டம் இல்லை, 10 பேர் 5 பேர் தான் வராங்க, உங்களை சுற்றி பாகு நீங்கள் மட்டும்தான் மெதுவாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற லெவலில் இருக்கும். இப்போல்லாம் வந்து பரவாயில்ல, அது அந்த லேம்ராக்ல டாப்பில் வந்து திண்டுலாம் கட்டி சைடில் கைப்பிடிலாம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டாங்க. பட் நாங்கள் போகும்போது அப்படி பண்ணலை. போனோம். உடனே
காட்டுறோம். அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அங்கே போன ஒரு தங்கின ரூம். ஸோ அது போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டோம். இது அடுத்து காலையில் வந்து செகண்ட் டைம் எனக்கு ரைடு போகணும், சைக்கிள் ரைட் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலி நான் அதுதான் ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். பிரச்சனை இல்லை, நான் சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனால் வந்து அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா தண்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், சைக்கிள் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது லேக் பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது திடீர் எங்கள் அம்மாட்டில் வந்து ஃபோன். என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு கூப்பிட்றாங்க, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஷன். ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு போயிட்டேன். போனால் அப்பா வேற லெவலில் இருந்தது. 3D சினிமா தியேட்டர் அது இதுன்னு நிறையா இருந்துச்சு. பட் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இந்த ஜுராசிக் பார்க் படத்தில் வர அந்த டீரெக்ஸு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அது எல்லாத்தையுமே தத்ரூபமாக உருவாக்கி அதுக்கு வந்து மூமெண்ட்ஸ் கொடுத்து அதுக்கும் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதோட ஃபுட்டேஜஸ் நான் காட்டேன். கடைசியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க, வேற லெவல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த மாதிரி ஒரு இடம் வந்து இங்கே வந்து அவங்க உருவாக்குவாங்களா, இவ்வளோவும் அவங்களால எப்படி கலெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு மாதிரி அரண்டுட்டேன். கிட்டத்தட்ட 2500 கேமராஸ் 1920 1990 வரைக்கும் உருவான விதவிதமான கேமராஸ் அது எல்லாத்தையுமே 22 கம்போர்ட்ஸில் வந்து ஸ்டேஜ் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் அதை தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஆங்கர் மாதிரி நின்று பேச ஆரம்பித்தேன். நான் ஒரு பாட்டு நானும் இன்னொரு பாட்டு இன்னொருத்தர் வச்சு நான் வீடியோ எடுத்தேன். ஸோ அதோடய ஃபுட்டேஜ்லாம் நான் இங்கே பார்க்குறீங்க பார்த்துட்ருக்கீங்க. நான் சொன்ன அந்த கேமரா மியூசியமோட பேர் வந்து இன்ஃபினிட்டி தேர்ட் ஐ. கிட்டத்தட்ட 2500 வகையான கேமராஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பின்போர்ட் கேமராலேருந்து மெமோட் கேமரா வரைக்கும் நிறைய விதமான டிசைன்ஸ் இருந்துச்சு. எந்தெந்த மாதிரியான மாடல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து பின்ஹோல் கேமரா நம்ம யூஸ் பண்ணுற பின்ஹோல் கேமரா பர்சனல் கேமரா அந்த மாதிரி அப்போவே வந்து இந்த சின்ன சைஸ் கேமராஸு அதில் இருக்க ஆரம்பிச்சு நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு. லைக் கோல்டு பிளேட்டட் கேமரா, பெட்டர்மா ஸ்டைல் டிசைன்லேயே ஒரு கேமரா, பிஸ்டல்லேயும் ஒரு டிசைனில் கேமரா, டிஎஸ்எஸ்லேயே வந்து கேமரா. இதில் வந்து நான் மட்டும் இல்லை இன்னொருத்தரையும் நான் சேர்த்துக்கிட்டேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அது யார் அப்படின்னா அந்த மியூசியமோட செக்யூரிட்டி, அவரை கொஞ்சம் கூட சிலைக்காமல் வாங்க செய்வாங்க வீடியோ எடுக்கணும் ஹெல்ப் பண்ணுறது. இங்கே ஒரு சில கேமராஸை பற்றி அவரே சொன்னார். அது எனக்கு வந்து அந்த இடத்த விட்டு வரதுக்கு மனசே இல்லை. டோட்டலி அதை முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் அவ்வளோதான், அன்னையோட நாங்கள் கிளம்புறோம். பட் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட் அப்படின்னா வந்து இந்த யானைகள் கேம்ப்பு, அதில் முன்னாடி இந்த டயர் பஞ்சர் ஆனது, அந்த தண்டர் வேர்ல்டு அப்படின்ற அந்த இடம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு செகண்டையும் நான் உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.